பாப்கார்ன் எடுத்து ரெடியா வச்சுக்கங்க. அண்ணன் இப்ப பேச போறாரு. நீங்க பாத்துக்கிட்டு தமிழ் மிஸ்டர்ஸ் ரேஞ்சர் ஹீரோ சீசன் 2 எபிசோட் 8 ஆம் பக்கம் வரோம். இடத்துல உனக்கு கல்யாணம் பண்ணி தான் வந்த காசியான்னு சொல்லும்போது காசியெல்லாம் என்ன கல்யாணம் பண்ண வந்தியா ஈசியா உடனே வந்துடல, நீ அமிட்டனுடைய உன இளவரசி, நீ எப்படி நீ காசியாவை கல்யாணம் பண்ண முடியும்னு சொல்கிறான். ரோரா வந்துட்டு நீ பண்ணி அந்த மாதிரி தான் சகோதரின்னு சொல்கிறான். உடனே நிச்சயமாக அதனால தான் காசியா வந்து எல்ஃபின் நாட்டோட மன்னனானா, அதே மாதிரி என் கூட நிச்சயமான அமிட்டன நாட்டோட அஃபிஷியல் மன்னனாகவே மாறிடுவானே. ஈசியா கேட்குறா, காசியா உனக்கு எப்படி தெரியும், நீ பார்த்தது கூட இல்லை, இப்போ தான் முதல் தடவை பார்க்குறேன் அப்படின்றான். ரோராவில் நான் அவனை ஜெம்ஸ்டோன் போட்காஸ்ட்டில் பார்த்தேன், அவன் நிறைய ஜெம்ஸ்டோன் யூஸ் பண்ணுறதுனால அதில் காசு கட்ட வேண்டியது இருக்கும்ல. காசியாவுக்கு அப்போ தான் புரியுது, ஐயோ நம்ம நிறைய யூஸ் பண்ணிட்டோம் போல், இங்கே டிவி எதுவுமே தெரியாது, இது புதுசாக இருக்கனால கண்டிப்பாக அதுக்கு காசு செலவாகும் ஜெம்ஸ்டோனுக்கு. காசியா அங்கேருந்து இல்லை, ரோரா அவனுக்கு ஓகேவா என்னை கல்யாணம் பண்ணிக்கிறது, ஏன்னா உங்கள் அப்பாவை கொண்டது நான் தான். ரோரால அதை பற்றி நீ கேட்டீங்கன்னா, இந்த புரட்சி ஆரம்பித்ததே நான் தான் சொல்லும்போது காசியாவில் இந்த புரட்சி ஆரம்பித்தது நீயா, என்னால் நம்பவே முடியலன்னு சொல்கிறாரு. என்ன தான் இருந்தாலும் என் அப்பாவை கொண்டது கொண்டது தான், அதை மாற்றவே முடியாது, எப்படி இருந்தாலும் என் அண்ணனையும் அப்பாவும் எனக்கு பிடிக்காது. அது ஏன்னா அவங்க மக்களை பற்றி கவலைப்பட்டதே கிடையாது, அவனுக்கு வேண்டியெல்லாம் படை பலம் தான், மற்ற நாட்டை எப்படி கைப்பற்றணும்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னா அமிட்டன நாடோ எல்ஃபின நாடோ ஒன்றாயிடும், நம்ம ஏன் கல்யாணம் பண்ணிவிட்டு எத்தனை குழந்தை பார்த்துக்க கூடாதுன்னு சொல்லி அவன் கையை பிடிச்சி கேட்டுங்கிறான். ஈஸியில் ஓவரா நீ ரொம்ப கொஞ்சம் ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது ஓவரா சொல்கிறா, இதெல்லாம் போகுது சகோதரி, நீ மட்டும் ஃபஸ்ட்டு காசியாக கூட பண்ணியிருப்பேன், இப்போ நான் பண்ணக்கூடாதா குழந்தை பார்த்துக்கூடாதான் சொல்லும்போது, ஈஸியில் நிறைய வேலை இருந்ததுனால எங்களால் பண்ண முடியல, குழந்தை பார்த்துக்க முடியலன்னு சொல்லிட்டு அவளை வாயை போத்திக்கிட்டா, தேவையில்லாமல் பேசிட்டோம் போல. காசியாக்கும் ரோராக்கும் ரிசிதாதனால இப்போ அமெண்டோட நாடும் எல்ஃபோட நாடும் ஒன்றாயிடுச்சு, இப்போ அதுக்கு பேர் ஃப்ரீடோனியான்னு வச்சுருக்காங்க. மரியாவும் காசியாகவும் பேசிக்கிறாங்க, மரியாவில் நம்ம ஸ்டேட்டாக பிஸ்னஸ் வருவோம், அமெண்டோட நாட்டை நீங்கள் மறுபடியும் கைப்பற்றிட்டீங்களா, அதை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லும்போது காசியா சொல்கிறாரு, எனக்கு புரியுது உங்களோட வருத்தம், நீங்கள் தான் இப்போ என்கிட்டேருந்து கை மாற்றி விட்டீங்க ஜூலியஸ் கிட்டே அமிட்டன நாட்டை, அதுக்குள்ளே நான் கைப்பற்றது கொஞ்சம் சரியாக இல்லை தான். மரியா சொல்கிறேன், எனக்கு புரியுது, மக்கள் தான் உங்களை வந்து கோரிக்கை கேட்டு புரட்சி பண்ணி உங்களை மறுபடியும் மன்னராக அவங்க நியமிச்சிருக்காங்க, இருந்தாலும் நீங்கள் எம்பர நாட்டோட சைட்லேருந்து யோசிச்சிங்கன்னா இது ஏமாற்றமாக தான் இருக்குது. என்னடா எல்ஃபின நாடோ அமிட நாடோ ஒன்று சேர்ந்துருந்தாலும் அமிட நாடு வந்து டிக்ளரேஷன் சைன் பண்ணியிருக்கு, அதனால் அது மாறாதுன்னு சொல்லும்போது ஆசையால் அது நீங்கள் ஷோராக சொல்கிறீங்களா, நான் வேணால் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லுவா, அந்த உலகத்தில் ஈஸ்டில் இருக்க ஒரு கடவுள் இருந்தான், வெஸ்ட்டில் இருக்க ஒரு கடவுள் இருந்தான், ஈஸ்டில் இருக்க கடவுள் சொன்னால் அவங்க அறுவடை செஞ்சால் எல்லாருக்கும் பகிர்ந்து சமமாக தான் கொடுக்கணும், வெஸ்ட்டில் இருக்க கடவுள் சொல்கிறான் அவங்களுக்கு நீ சமமாக கொடுக்கக்கூடாது, யார் அறுவடை செய்கிறாங்களோ அவங்க மட்டும் எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கணும், ஈஸ்டில் இருக்க கடவுள் சொல்கிறான் எல்லாருமே இங்கே மனுஷங்க தான், எல்லாருக்கும் சமமான உரிமை இருக்குன்னு சொல்கிறான், வெஸ்டில் இருக்க கடவுள் சொன்னால் ஏழை ஏழையாக இருந்தாலும் நல்லது, பணக்காரன் பணக்காரனாக இருந்தாலும் நல்லது, எல்லாருமே பணக்காரன் ஆகிட்டாங்கன்னா எல்லாருக்கும் மோட்டிவேஷனை இழந்துருவாங்க. இந்த சண்டை பெருசாக மக்கள்லாம் ஒரு முடிவுக்கு வந்தாங்க, இந்த மூணு விஷயத்தை அவங்க கடைப்பிடிச்சே ஆகணும், எல்லை புற இருக்கக்கூடாது, மக்கள் எல்லாருமே ஒற்றுமையாக தான் இருக்கணும், மக்கள் யா எல்லாருக்கும் உரிமை இருக்கும், அவங்கள ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. மரியாதையில் கடைசியில் என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது காசியால் இப்போதைக்கு சண்டை இல்லாமல் அங்கே முடிஞ்சுது, ஆனால் நடுவில் ஒரு கும்பல் வந்து எங்களுக்கு சுதந்திரம் வேணும், எங்கள் எல்லா நாட்டுக்காரங்கிட்டே நான் ஒட்டுமே இருக்க முடியாது ஒரு கும்பல் தெரிய வந்ததுக்கப்புறம் மறுபடியும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. மரியாதை இல்லை, அதனால தான் நீ டிக்ளரேஷனுக்கு சைனே பண்ணலையான்னு சொல்லும்போது ஆசை ஆமான்றாரு. மரியாதை இதுக்காகலாம் டிக்ளரேஷனை நான் ஒத்திக்க முடியாது, கொஞ்ச நேரத்துக்காக அது இருக்கணும், ஏன்னா எல்லா மக்களும் சேர்ந்து தான் அந்த டீமனை எடுத்து நிற்கணும், டீமனில் அதை ஒழிக்கிற வெளிக்க மாதிரி எல்லோரும் ஒன்று சேர்ந்து போராடணும், அதுக்கப்புறம் என்ன நடக்கணுமோ நடக்கட்டும். மரியா சொல்கிறேன், ஆல்பினடும் அமிலோடைய நாடும் ஒன்றா சேர்ந்தது எனக்கு எந்த எதிர்ப்பும் இல்லை, காசியால் ரொம்ப நன்றின்றாரு. காசியா தூங்கி நிற்கிறது, ஐசாவும் லீசாவும் எழுப்பி விடுறாங்க. எலிசியா சொல்கிறா, எவ்வளோ தைரியம் தான் அவள் கூட படிப்பேன், இதெல்லாம் நியாயமேலன்றான். காசியா அங்கே திரும்பி பார்த்தாலும் ரோரா பார்த்துன்னுங்கிறா. அவர் காசியா சொல்கிறாரு, இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, நைட் நாங்கள் நானும் ரோரா கோல்பர்ட்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம், அதுக்கப்புறம் என்ன நினச்சுன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, காசியால் ரோரோவை எழுப்பி விட்டுல, ரோரோவில் கடைசி நைட்டு பேசும்போது எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்தது, அதனால் இங்கே தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிஷா அவளை அவள் போய்ட்டு கூண்டு போகிறான். ரெண்டு பேரும் போனதுக்கப்புறம் லீசியா தனியாக பேசுகிறான், நம்மளுக்கு வாரிசு இருந்தால் நல்லா இருக்கும்லன்னு சொல்லும்போது ஆசையில் அதுக்கெல்லாம் நேரம் இல்லை, இப்போ தான் நான் மன்னன்றதை உணர்ந்துருக்கேன், இனிமேல் தான் நான் யாருன்னு இந்த உலகத்தை காமிக்கணும். இந்த வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.